பதினைஞ்சு நாள்ல லவ், ஒரு மாசம் வாழ்க்கை, மூணாவது மாசம் டைவர்ஸ் நிறைய நடக்குது. போன மாசம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து, அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன், உலகம் அறிந்த தலைவன், அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும், பெத்த அப்பா அம்மா வேதனை, ஜீவி பிரகாஷ், அந்த சைந்தவி, அதேதான் லவ் பண்ணி மேரேஜ். லவ் பண்ணும் போது மனதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டதான் லவ் பண்றீங்க. கல்யாணம் ஆன பிறகு ஏன் கசப்புன்னு சொல்றது, அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு, அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டாரு. ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம். அது என்ன சட்டம் என்னன்னா சொல்லட்டும். மிக விரைவாக என்னை அழைத்தமைக்கு நன்றி. கன்னி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டல். கன்னி என்பது பரிசுத்தம், தூய்மையான, எந்த கரையும் படையாத ஒரு பெண். தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர், கன்னி பெண், கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்திருக்கிற தம்பி சிவா, மாயோன் சிவா, கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி. மாயோனைய மறக்கல, துறப்பாடிய மறக்கல. நம்ம சிவா திறமை நிறைந்திருக்கிறது, பேச்சு குறைந்திருக்கிறது, திறமை நிறைந்திருக்கிறது. அவர் தொட்டு இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு. சித்த வைத்தியம், நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார். பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க, பேருக்கு ஆசிரியர், பேராசிரியர்னு. உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை, எல்லா விஷயத்தையும் தொட்டார், விளக்கம் தந்தார். அதான் அறிவுபூர்வமான விஷயம். சித்த மருத்துவம் ஒரு காலத்துல சிதைந்திருந்தது, யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள். அலோபதிக்கு போயிருந்தாங்க, தலையில வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர், ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது. பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க. சித்த மருத்துவரின் சிறப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா, கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போறத சித்த மருந்து தேடி போறாங்க. இன்னைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க. சைடு எஃபெக்ட் இல்லாதது, உடலுக்கு ஒரு வலு சேர்ப்பது, உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலிருந்து வேரிலிருந்து ஒரு மரம், நம்ம இயற்கை அன்னை தந்த அந்த மரம், செடி கொடி, அதிலிருந்து வருகிற மரம், அது சத்து, அது எந்த வகையிலும் விஷமாகாது. அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்திடும். சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சித்த மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது. ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்துல அற்புதமா சொல்லியிருக்காங்க. ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு எனக்கு இங்க, நான் இது ஒரு இதோ சக்தி சரவணன் கூப்பிட்டார், நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க, சரி சிறு முதலீட்டு படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு, நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம். இந்த படத்தையே ரொம்ப சாதாரணமா நினைச்சுதான் வந்தேன். ஆனா இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது. பேசுற ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க.
நம்ம வில்லனா நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார, அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் மிக ஆழமாக எடுத்து சொன்னார். தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார். சில கதை திருடுகிற வேதனையை சொன்னார். அந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கிற தம்பி பேர்னு மணிமாறன் ஆத்மார்த்தமா பேசினார். தாரா, தாரா அவங்க பேசும்போது பார்த்தேன், நம்ம படம், நாங்க வேலை செய்தோம், நாங்க எடுத்தோம், நாங்க லொகேஷன் போனோம். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். தயாரிப்பாளர் வேணும், பணம் கொடுக்கிற கருவூல மாதிரி நினைக்கிறானுங்க. தயாரிப்பாளரோடு இணைந்து நடிகர்கள், இயக்குநர்கள், இயக்குனர் முதல், இயக்குனர் முக்கியம், இயக்குனர் இல்லாம படமே இல்லை, அதே போல தயாரிப்பாளர் இல்லாம படம் இல்லை. தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை. அதே போல கடைசியில பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும், அதுக்கும் தேங்காய். இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும். ஒரு இசையமைப்பாளர் ரூம்ல போட்டு டியூன் போட்டு அது உலகத்துக்கு பரவிடாது. அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டில் இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல், அம்மா போல கவிஞரை அழைத்து பாடல் எழுதி வைத்து, பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து, நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு, அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார். ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம். அது என்ன சட்டம் என்னன்னா சொல்லட்டும், ஆத்மீகமா ஆன்மீகமா நினைச்சு பாருங்க, ஆத்மாவை நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துறோம், அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை. ஆனா அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா கொடுத்தாரணும். அக்ரிமெண்ட் போடும் போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் 50%, இசையமைப்பாளர் 25%, கவிஞர் 10%, பாடகர் 10% ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அதை நம்ம ஆனர் பண்ணணும், அதை மறுத்து வாதம்லாம் பண்ணக்கூடாது. ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்து விட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாம வறுமையில வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்க தான் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து, தயாரிப்பால் செல்வராஜ் ஒரு தங்கமான, எப்படிதான் இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம், எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்கார், யாருக்கும் பாக்கி வைக்கல, எல்லாரும் நிறைவா அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்திருக்கார். அதனால எல்லாரும் அவர் சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்க. இந்த படத்தை டேட் அறிவு 17 ரிலீஸ், சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார். ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும், துணை நிற்கணும். நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும், வசூல் தரும், தயாரிப்பாளர் மீண்டும் படையெடுப்பார் என்று சொல்லி, இது தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு மிக்க கதையானதால நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்னே ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது. அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்துல பலர் காதலித்து நடிகை நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம், இன்று வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை, பிறருக்கு எடுத்து காட்டுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப சில காலமா இதை எதுக்கு சொல்றேன்னா, தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது.
எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்றாங்க. நடிகன் பேண்ட் கிழிஞ்ச பேண்ட் போட்டு அதை ஸ்டைலா போட்டுக்கிறான், தலைய கோதி விட்டுக்கிட்டா தலையை கழிச்சு விட்டுக்கிறான். அதே போல வாழ்க்கையை பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும்? போன மாசம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து, அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு. தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள். இதுக்காக படம் எடுக்கிறோம்? இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நாங்க பிரிஞ்சு போறோம்னா அந்த குழந்தைகள் கதி என்ன? அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன், உலகம் அறிந்த தலைவன், அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும்? பெத்த அப்பா அம்மா வேதனை, பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளவு வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க. என் வேதனை, அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிட கூடாது, அந்த வேதனை. இப்ப புதுசா பார்த்தா ஜிவி குமார், ஜிவி பிரகாஷ், அந்த சைந்தவி, சைந்தவி நல்ல பொண்ணு. ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்துல பாடிச்சு, நல்ல பிள்ளை, ஒழுக்கமான அருமையான பிள்ளை. அது ஏதோ லவ் பண்ணி மேரேஜ், லவ் பண்ணும்போது மனதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்றீங்க. கல்யாணம் ஆன பிறகு ஏன் கசப்புன்னு சொல்றது? இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை. ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான். இப்ப சாப்ட்வேர் கம்பெனில நிறைய 15 நாள்ல லவ், 1 மாசம் வாழ்க்கை, 3வது மாசம் டைவர்ஸ் நிறைய நடக்குது. கோர்ட்டு ஃபுல்லா இருக்கு. அந்த பண்பாடு சினிமாக்காரர்களாம் வளர்ந்து கூடாதுன்ற வேதனையில தான் இதை நான் சொன்னேன். கைகோப்பி வணங்குறேன். கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள், இன்ப வாழ்க்கை வாழுங்கள். நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என சொல்லி இந்த கண்ணி, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட, தமிழ் உணர்வுகள், தமிழர்கள் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம், நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும். இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும். ஆக இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கன்னிப்பெண் கன்னிப்படம், வாழ்க.